அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் வெறுமன 3 நிமிடத்தில் தியான நிலைக்கு சென்று தெய்வீக மற்றும் இறந்த முன்னோர்களுடைய ஆன்மாக்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு தாந்திரிக வித்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அதாவது தியான நிலை அப்படிங்கிறது காளி இடம் அப்படின்னு அர்த்தம், அதாவது எம்டி பிளேஸ், வெற்றிடம் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா சுருக்கமாகவே சொல்கிறேன், உங்களுடைய மனசில் எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் வெற்றிடமாகவும் காளியாகவும் இருந்தது அப்படின்னா உங்களால், அதாவது உங்களுடைய ஆன்மானால், உங்களுக்குள்ள அந்த உயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருக்கு இல்லையா, அந்த ஆன்மானால் எந்த ஒரு தெய்வத்தோடனும் தொடர்பு கொள்ள முடியும், எந்த ஒரு புண்ணிய ஆன்மாக்களோடும் தொடர்பு கொள்ள முடியும், எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சு கொள்ள முடியும். சரிங்களா? அதனால தான் சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க, 5 புலன்களையும் அடக்கி குகை, இது போல் மலைகள் இருக்கக்கூடிய குகைகளுக்குள்ளே போய் இருந்துக்கிட்டு 5 புலன்களையும் அடக்கிக்கிறாங்க. அப்படி 5 புலன்கள்லாம் என்ன, கண்களால் ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றின சிந்தனைகள் உங்கள் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும், மனசு வந்து வெற்றிடமாக இருக்காது. காதால் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும், அப்போ அந்த சத்தத்தை பற்றி என்ன சத்தம் அப்படிங்கிறத உங்கள் மனசு ஆராய ஆரம்பிக்கும், மனசு வெற்றிடமாக இருக்காது, ஏதாவது சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். ஒரு கையால் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதை பற்றின சிந்தனையும் உங்கள் மனசுக்குள்ளே வரும். அப்போ காலில் ஒரு இடத்துல நடந்து போகிறீங்க, ஒரு கல் இருக்குன்னா அதை பற்றின ஒரு சிந்தனைகள் உங்களுடைய மனசுக்குள்ளே வரும். இதே இது கண்ணு காது மூக்கு வாய் இது அனைத்தையும் ஒன்று அடக்கிட்டு ஒரு குகைக்குள்ளே போய், எந்த ஒரு சத்தமுமே வராத ஒரு குகைக்குள்ளே போய் நீங்கள் பூட்டிக்கிட்டு இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், காலப்போக்கில் எல்லா சிந்தனைகளுமே அழிஞ்சு போய் உங்களுடைய மனசு எம்டி ஆயிரும். சரிங்களா? உங்களுடைய மனசில் எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் ஆயிரும். அப்போ உங்களோட மனசில் எந்த ஒரு சிந்தனையுமே இல்லை அப்படின்னா உங்களால் தெய்வ நிலையை அடைய முடியும், ஏன்னா உங்களுடைய ஆன்மா தெய்வங்களோடு தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிடும். ஆனால் அப்போ மனிதர்களுக்குள்ள நிலைமை என்ன அப்படின்னா எப்போதுமே எதையாவது நினச்சிக்கிட்டே இருக்காங்க, அதனால் அவங்களால அவங்க மனசில் வந்து ஏதாவது ஒரு சிந்தனைகள் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எந்த ஒரு சிந்தனையும் இல்லாட்டினாதான் நம்மளுடைய ஆன்மா தெய்வங்களோட ஆன்மாக்களோடோ, இல்லை நம்ம இறந்து போனால் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்களோடு தொடர்பு கொள்ள முடியும். அப்படி ஏதாவது சிந்தனைகள் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மானால் இன்னொரு ஆன்மாவோடு தொடர்பு கொள்ள முடியாது. இது வந்து இடைஞ்சலாக இருந்துக்கிட்டே இருக்கும், இந்த சிந்தனைகள் அப்படிங்கிறது இடைஞ்சலாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம தெய்வங்களோடு இல்லை இறந்த நம்ம முன்னோர்களோடும் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நாம் எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாத ஒரு நிலைக்கு போயாகணும். இதை வந்து உடனேலாம் போக முடியாது, எந்த தியான நிலை அப்படிங்கிறது உடனேலாம் கைகூடாது எல்லாருக்குமே. சரிங்களா? அது வந்து பல நாட்கள் கடுமையான தொடர் தியான பயிற்சியினால் மட்டும்தான் தியான நிலைக்கு ஒரு எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாத தியான நிலைக்கு போக முடியும். ஆனால் மாந்திரிகத்தில் ஒரு சூட்சும வழியும் ஒன்று இருக்குது, அதாவது குறுக்கு வழின்னு சொல்லுவான், அந்த சூட்சும வழியும் ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வழியை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நிமிடம் வரைக்கும் இல்லை 3 நிமிடம் வரைக்கும் எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாத தியான நிலைக்கு போய் எந்த ஒரு ஆன்மாக்களோடும் தொடர்பு கொண்டுட்டு திரும்பி வந்துடும். சரிங்களா? இதை வந்து எதற்காக குருமார்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா, ஏன்னா எந்த ஒரு ஏதோ ஒரு இடத்துல இருப்போம், எல்லா இடத்துலையும் தெய்வங்களை உடலில் இறக்கிக்கிட்டு இல்லை தியானத்தில் அமர்ந்து உட்கார்ந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்து தெய்வங்களோடு பேசிக்கிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? தெய்வ பேசி எந்த ஒரு உத்தரவு கேட்குறது இல்லை ஒரு விஷயங்களை பற்றி கேட்குறது அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் போய் தியான நிலையில் உட்கார முடியாது, எல்லா நேரத்தையும் தெய்வங்களை உடலில் இறக்கியும் கேட்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த சுருக்கமான குறுக்கு வழிகளை வந்து குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் விஷயம், இதுக்காக தான் இதை வந்து நாங்கள் பயன்படுத்துவோம். இது மற்றவர்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது விஷயம் தெரியலை எனக்கு, என்னுடைய குருமார் எனக்கு காட்டி ஒரு குறுக்கு வழி. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய கழுத்து, அதாவது இந்த உடம்புக்கு என்ன பிரதானம் அப்படிங்கிறது தலை. இந்த தலையை வந்து கழுத்தோட உங்கள் உடலை ஒட்டி அப்படியே சுத்தணும். சரிங்களா? அதாவது உங்களுடைய கழுத்தை வளைச்சு நல்லா தோல் பொட்டையோடு ஒட்டி வச்சுக்கிறங்க, அப்படியே மேல் நோக்கி கொண்டு போங்க, அப்படியே இடது பக்கம் கொண்டு வாங்க, அப்படியே கீழ் நோக்கி கொண்டு வாங்க. இதே போல் உங்களுடைய கழுத்தை அப்படியே சுத்தணும். சரிங்களா? மேலையும் கீழையும் அப்படியே இடது பக்கம் வலது பக்கமாக தொடர்ந்து ஒரே இதில் வந்து சுத்தணும். எப்படியே வலது பக்கம் ஒரு 10 முறை, அதுக்கடுத்து கழுத்தை அப்படியே இடது பக்கமாக ஒரு 10 முறை நீங்கள் சுற்றி வந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மனசு வந்து உடனே என்ன பண்ணும், ஒரு மயக்க நிலை மாதிரி வரும், மயக்க வர மாதிரி. ஏன்னா இப்போ வெட்ட சும்மா நம்ம உடம்பு வந்து கிருன்னு சுத்தணும்னா என்ன கொண்டு போய் தள்ளும், மயக்க மாதிரி வருதும் இல்லையா, அதே போல தான்
உங்க கழுத்தை இப்படி இப்படி சுத்தும் போது இடது பக்கம் வலது பக்கமும் பத்து பத்து முறை சுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மயக்கம் மாதிரி வரும். எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாம மனசு உங்களுடைய மனசு அப்படியே ஆஃப் ஆகி போயிடும். எந்த ஒரு சிந்தனையுமே இல்லை அப்படின்னா தெய்வங்களோட தொடர்பு கொள்ளாமல் நான் சொல்லியிருக்கேன். அப்போ எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே ஆஃப் ஆகி போயிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நேரத்தில் எந்த தெய்வத்து கூட நீங்கள் தொடர்பு கொள்ளணுமோ அந்த தெய்வத்தை மனசில் நினைங்க. வேறு ஒன்றும் பண்ண வேணாம். தெய்வத்தோடு தொடர்பு கொள்வது ரொம்ப எளிதுங்க, ஆனால் நிறைய பேருக்கு அது புரிகிறது கிடையாது. ஏன்னா தலைக்கணம் அதிகமாகிருச்சு அப்படின்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்களுக்கு தோணுது. சரிங்களா, ரொம்ப எளிமையான வழி தான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம காட்டியிருக்கேன். எல்லாரும் இருக்கிறத விட அறிவாளிகே நம்மளுடைய முன்னோர்கள் தான். சரிங்களா, ஆனால் நாம் அதை ஏற்றுக்கிறது கிடையாது. சரிங்களா, அவ்வளோதான் விஷயம். சரிங்களா, அதாவது உங்களுக்கு புரிய முடியாத சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ள ஏதாவது கேள்விகள் கேட்பீங்க இல்லையா, இந்த இடத்துக்கு போமா, இந்த போனால் இது போல் நம்ம அந்த காரியம் நம்மளுக்கு நடக்குமா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சின்ன யோசிச்சு பார்க்குறீங்களே, அந்த யோசனை யாருக்கிட்ட கேட்குறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுடைய ஆன்மா தான் அந்த உண்டான யோசனைக்கு உண்டான பதிலை கொடுக்கும். சரிங்களா, உங்களுடைய சிந்தனையில் ஏதோ கேட்குறீங்க, இந்த இடத்துக்கு போனால் எனக்கு அந்த காரியம் நடக்குமான்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ இல்லை, உங்கள் மனசுக்குள்ளேருந்து ஒரு பதில் வரும், நீ போ நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு பதில் வருது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய ஆன்மா. சரிங்களா, அப்போ இன்னொரு ஆன்மாவும் தெய்வத்தோட ஆன்மாவாக இருக்கட்டும் முன்னோர்களுடைய ஆன்மாவாக இருக்கட்டும் அதே போல் தான் பேசும். அப்போ என்ன பண்ணுறீங்க, அதே போல் கண்களை மூடிக்கிட்டு ஒரு முருகர் இருக்கார் அப்படின்னா முருகர் அந்த கோவிலோட சிலையை மனசில் நினச்சிக்கிறங்க. மனசில் நினச்சிக்கிட்டு அதே போல் இந்த இடத்துக்கு போனால் நடக்குமா நடக்காதா முருகா நீ பதில் கொடு அப்படிங்க சொல்லும்போது உங்களுடைய மனசுக்குள்ளே இருந்து அந்த ஆன்மாவானது பேசுறது உங்களால் உணர முடியும். வெளியில் காதல கேட்காதுப்பா, உணரத்தான் முடியும், தெய்வத்தை உணரத்தான் முடியும். சரிங்களா, அப்போ அதே போல் நீ போகாதங்கிறத உணரத்தான் முடியும். இதை நீங்கள் ஆரம்பத்தில் எவனும் நம்ப மாட்டிய, எப்போ நம்புவிய, அது சொல்கிறதெல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அப்போ தான் நீங்கள் நம்புவிய. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அந்த தெய்வ நிலை வந்து நீங்களும் அடையலாம். சரிங்களா, இப்போ உங்களுடைய உங்களுடைய தாய் தேவப்பரோ இல்லை தாத்தா பாட்டியாரோ இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கிறோம், அவங்களோட உருவத்தை நீங்கள் மனசில் நினச்சிட்டு உங்களுடைய மனசுக்குள்ள ஏதாவது ஒரு கேள்விகள், நான் இது போல் இந்த இடத்துக்கு போனால் அந்த காரியம் எனக்கு பலிக்குமா பலிக்காதான்னு சொல்லுங்கள் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆன்மா உங்களுடைய ஆன்மாவோடு கலந்து அதற்குண்டான பதிலை கொடுக்கும். இது மாதிரி போ அப்படின்னு, அப்போ உங்கள் மனசுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை வரும். நல்லா கேளுங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கேள்விக்கு ஒரு முறை மட்டும்தான் கேள்வி கேட்கணும். அதுலேருந்து என்ன பதில் வருதோ அதை அப்படியே ஏற்றுக்கிறணும். மறுமுறை அது வந்து சரியான பதிலோ தவறான பதிலோ கெட்ட பதிலோ ஆனால் அதை ஏற்றுக்கிறணும் நீங்கள். சரிங்களா, மறுபடிக்கும் இரண்டாவது முறை கேள்வி கேட்கக்கூடாது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இதே போல் நீங்கள் தலையை சுற்றி நீங்கள் பண்ணும்போது இந்த தியான நிலை அந்த மயக்க நிலை வந்து அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளே எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் கேட்டுக்கிறணும். இல்லை அப்படின்னா மறுபடிக்கும் தலையை சுற்றி அந்த மயக்க நிலைக்கு போய் மறுபடிக்கும் நீங்கள் வந்து தெய்வ நிலையோடு தொடர்பு கொள்ள முடியும். சரிங்களா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தெய்வங்களோடு தொடர்பு கொண்டு எந்த ஒரு உத்தரவு தெய்வ உத்தரவுகள் இது போல் விஷயங்களை கேட்கறதுக்கு தான் இந்த குறுக்கு வழிமுறை. சரிங்களா, இதை நம்புறதும் நம்பாததும் அது உங்களோட விருப்பம், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. என்னுடைய குரு சொல்லி கொடுத்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். என்னுடைய குரு இதே நிலையை பயன்படுத்தி அவரோட குருக்கிட்டையும் தொடர்பு கொள்வாங்க. அதே போல் நானும் ஆரம்பத்தில் அப்போயில் தொடர்பு கொள்ள முடியாது. இப்போலாம் நான் வந்து என்னுடைய குரு மூலி குருக்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னா இதே நிலையை பயன்படுத்தி என்னாலையும் என் குருக்கிட்ட பேசி எந்த விதமான சந்தேகங்களையும் கேட்டுக்கிற முடியும். நான் வந்து என்னுடைய குருக்கிட்ட வந்து நேரடியாகலாம் போய் பார்க்க முடியாது. அவங்க எங்கே இருக்காங்க என்ன இருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட தெரியாது. சரிங்களா, அதனால் நான் இதே முறையில் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் சரி, ஒரு எந்திரம் பற்றின விஷயமா இருக்கட்டும், ஒரு தெய்வம் பற்றின விஷயமா இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஒரு சந்தேகங்களாக இருக்கட்டும், அனைத்தையும் இதே முறையிலே என் குரு கூட நான் பேசி தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து ஒரு மந்திரமோ எந்திரமோ இல்லை, முழுக்க முழுக்க ஒரு தந்திரம் தான். சரிங்களா, மாந்திரிகம் அப்படிங்கிறது மந்திர எந்திர தந்திரம் மூணும் சேர்ந்த விஷயம். அதில் நான் சொல்லக்கூடிய இந்த முறை முழுக்க முழுக்க ஒரு தந்திர பிரயோகம் தான். சரிங்களா, இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணும் பாருங்கள். உங்களுடைய இறந்து போன தாய் தந்தையராக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், உங்களோட முன்னோர்களாக இருக்கட்டும், இல்லை குல தெய்வமாக இருக்கட்டும், இல்லை முருகனாக இருக்கட்டும், சிவனாக எந்த தெய்வங்களோடனும் தொடர்பு கொள்ள முடியும். நம்மளுடைய மனசு எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆன்மானால் எந்த ஒரு எல்லைக்கும் போய் எந்த ஒரு தெய்வத்து கூடவும் தொடர்பு கொள்ள முடியும். இதைத்தான் சித்தர்கள் வந்து இதை வந்து எந்நேரம் இதே நிலையில் இருந்து தெய்வ நிலையை தன்னுடைய ஆன்மாவும் அடையணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் குகைக்குள்ளே போய் பூந்துக்கிட்டு எந்த ஒரு ஐம்புலன்களையும் அடக்கிட்டு எந்த நேரமும் தியான நிலையிலே
இருந்ததுக்கான காரணமும் இதுதான். நீங்கள் ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே மட்டும் அந்த தெய்வீக நிலைக்குள்ளே போயிட்டு திரும்பி வருவீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா, இதை நம்புறது நம்பாது அது உங்களோட விருப்பம், அதை பற்றின எனக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.